சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஆசனங்கள் குறித்து நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கோமுகாசனத்தின் சிறப்புகள் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. கோமுகம் அப்படின்னா வந்து கோ அப்படின்னா வந்து பசு அப்படிங்கறது அர்த்தம், முகம் அப்படிங்கிறது பசுவுடைய முகம். ஸோ இந்த ஆசனத்தை வந்து நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கால்கள் ரெண்டும் ஒன்றை ஒன்று ஒரு மடிந்த நிலையில ஒரு வி ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த வி ஷேப் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நம்மளுடைய அதாவது பசுவோட முகம் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தோட இருக்கிறதுனால வந்து இது பசு முகம் ஆசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது வந்து கோமுகாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோமுகாசனம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். கோமுகாசனம், கைகளை நேராக கொண்டு வந்துட்டு இடது காலை எடுத்து வலது கால் மேல வச்சு, வலது கால் எடுத்து இடது கால் மேல வச்சு, ரெண்டு முட்டியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரியான நிலைக்கு வரணும். முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும், கைகள் வந்து மேல இருக்கிற முட்டி பகுதியில் இருக்கணும். இந்த நிலையில இயல்பான ஒரு சுவாசத்துல ஒரு 1 to 2 minutes வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறமா மூச்சை இழுத்து, அப்புறமா இடது கைய மேல் நோக்கி மடக்கி பின்புறமாக எடுத்துட்டு போகணும். வலது கைய முதுகினோட பின்புறமா கீழ் நோக்கி எடுத்துட்டு போகணும். இடது கையும் வலது கையும் ஒன்ன ஒன்ன கோர்த்த மாதிரியான விஷயம் இருக்கணும். இந்த நிலையில சுவாசம் வந்து இயல்பா இருக்கணும். ரெண்டு கைகளும் கோர்த்த நிலையில ஒரு 1 to 3 minutes வரைக்கும் ஆழ்ந்து சுவாசிக்கணும். கண்களை மூடிய நிலையில கால் முட்டி ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். முதுகு தண்டுவட பகுதி நேரா இருக்கணும். ரெண்டு கைகளையும் ஒன்றை ஒன்று பிணைத்த நிலையில இருக்கணும். சுவாசம் வந்து இயல்பா இருக்கணும். கண்கள் மூடிய நிலையில இருக்கணும். மெல்ல கண்களை திறந்து கைகளை ரிலீஸ் பண்ணி முன்புறமா கொண்டு வரணும். இடது கையை முன்புறமாகவும் வலது கையும் முன்புறமாகவும் முட்டி மேல ரெண்டு கைகளையும் ஒன்றை ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கணும். இந்த நிலையில ஒரு 1 minute மூச்சு சீரா இருக்கணும். அதுக்கப்புறமா மேல இருக்கக்கூடிய காலை ரிலீஸ் பண்ணணும். இடது காலை எடுத்து தளர்வா வைக்கணும். அதே மாதிரி வலது காலையும் எடுத்து தளர்வான நிலையில வைக்கணும். கைகளை பின்புறமா ஊன்றி தளர்வான நிலைக்கு போய் 1 to 2 minutes உடலுடைய தசைகள் எல்லாத்தையும் தளர்த்தி ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போகணும். யாருக்கெல்லாம் இந்த ஆசனம் வந்து நல்ல பயன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்த அழுத்தத்துக்கு முக்கியமாக வந்து உயர் ரத்த அழுத்தத்தை வந்து மருந்துகள் இல்லாமல் குறைக்கக்கூடிய ஒரு ஆசனம் வந்து இந்த கோமுகாசனம். அதே மாதிரி ரொமாட்டிசம் சொல்லக்கூடிய முடக்குவாதம் அவங்களுக்கும் வந்து இந்த ஆசனம் வந்து ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த கோமுகாசனம் வந்து ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். ஸோ இந்த ஆசனம் பண்ணும் பொழுது நம்ம கைகளை வந்து மேல் நோக்கி உயர்த்தி வந்து நம்ம கழுத்து பகுதியில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருக்கும் இந்த ஆசனம் செய்யும் பொழுது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இயல்பாகவே நம்மளுடைய உடம்புல வந்து இந்த கழுத்து பகுதியில் கரோட்டிட் ஆற்றிங்கிற ஒரு ஆற்றி இருக்கும். இந்த ஆற்றில வந்து நம்மளுடைய ரத்தம் வந்து முதல்ல இந்த ஆற்றில் வழியாக தான் நம்ம உடம்புக்குள்ள வந்து வெளியே வரும். ஸோ இந்த ஆற்றில வந்து கீமோ ரிசெப்டாஸ், பேரோ ரிசெப்டாஸ் அப்படிங்கிற ரிசெப்டாஸ் வந்து இயற்கையாகவே நமக்கு இருக்கும். ஸோ நம்மளுடைய ரத்த அழுத்தம் அதிகமானால் இமீடியட்டாக இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து தூண்டப்பட்டு தானாகவே வந்து அந்த ரத்த அழுத்தத்தை மீண்டும் வந்து நார்மலான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும். நான் எல்லா விதமான ஆசனங்களுக்கும் பயன்கள் இருக்கிற மாதிரி அதுக்கான கான்ட்ராஇண்டிகேஷன்ஸும் இருக்குது, யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னாலே வந்து யோகத்தோட முழுமையான பலனை நம்ம வந்து பெறலாம்.